மாயா வெளியே போகணும் இப்போ அல்லது பூர்ணிமா வெளியே போகணும். மாயா வந்து கேப்டனாக இருக்காங்க, அதனால பூர்ணிமா வெளியே போனால் நல்லாயிருக்கும். அந்த புள்ளி கேங்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா வெளியே தள்ளணும். ஃபஸ்ட்டு பூர்ணிமா, அடுத்த மாயா, ஐஷு, அப்படி வரிசையாக எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக வெளியே தள்ளிட்டால் அந்த வீடு கரெக்டாக அந்த 100 நாளில் கரெக்டாக ஆயிடும். பிக் பாஸ் வந்து அன்ஃபேர், சத்தியமாக அன்ஃபேர். அவர் அவர் உள்ளே கரெக்டாக விளையாடிருந்தார், எனக்கு தெரிஞ்சு உள்ளே விளையாடிருந்தார். திருப்பி ரீ என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோதான். பூர்ணிமா ப்ரோ, அங்கே மாயா கூடயே அப்படியே ஜோடி போட்டு ஜாலராக தட்டுறாங்க, விஷ்ணு சொல்கிற மாதிரி ஜாலராக தான் தட்டுறாங்க. அவங்க தான் வெளில போவாங்க கன்ஃபார்ம். கை வச்சு தடை விட்டுருக்கவே நிறைய பேர் உள்ளே இருக்கா, அவனையெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா புல்லுவே மேட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷனை வெளியே தூக்கி போட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே கூட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த புள்ளி கேங்லேருந்து யார் போனாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த கேங் உடஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அமைதிடுவாங்க. அதுங்க ஒரு வீணாக போன கேங்கு, அவங்க என்ன நினச்சிக்கின்னு உள்ளே ஆடிட்டுருக்காங்கன்னு தெரில. வெளில இருக்க சுச்சுவேஷனே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வெளில வந்தால் தெரியும் அவங்க பேர் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ பிரதீப் வெளில போனதெல்லாம் நான் மேலே இந்த நிக்சன் பாருங்கள், காலை தடவுறா அந்த இது வேட்டியா, அதை கை விட்டு பண்ணுறான், அதெல்லாம் உமன் சேஃப்டி தெரியாது. அவன் என்ன சொன்னான், அசிங்கமாக பேசினான், இந்த ஷோவே எதுக்கு வந்து ஒருத்தனோட ரியாலிட்டி வெளில தெரியணும் தானே இந்த ஷோ. அப்போ அவன் அவன் ரியாலிட்டி அவன் காட்டுறானா இல்லையா, அவன் ரியாலிட்டி அவன் இருக்கான். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. இந்த மாயா புள்ளி கேங், புள்ளி கேங் அந்த நாலு, ஜோவிகா அவங்க அம்மா பேர் வச்சு உள்ளே வந்தா, இவன்னா பிரதீப் யாருனே தெரியாது. கவின் அடித்தான், இப்போ வந்து இப்போ தனியாக வெளியில் வந்து ஃபேன் பேஸே ரெடியாகி எவ்வளோ பெரிய ஆளாகிட்டான். ஆனால் உள்ளே இருக்கும் போதே அவனுக்கு ஒரு இதுவும் இல்லை, நீங்களே வெளில அமிச்சு அவனை பெரிய ஆளாக்கிட்டீங்க. இப்போ உமன் சேஃப்டி, உமன் சேஃப்டின்ற கமல் சொல்கிறார்ல, உமன் சேஃப்டி உள்ளே இப்போ இருக்கா இல்லையா? இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், நிக்சன் மணி ரவீனா எடுத்துக்கோங்க, ஏன் இடுப்பில் ஏறி வைக்கிறாரு, அது அது இதுவாக கிடையாது, ஆடியன்ஸுக்கு எதுவுமே தப்பாக போகுது. அதே மாதிரி இது இருக்குது பாருங்கள், ஜோவிகா எஜுகேஷன், ஏன் இதை பார்த்து பசங்க வெளியில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரி எனக்கு படிப்பு வேணா, நானும் ஆக்டிங் போகிறேன்னு சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ இது பிரதீப்பை மட்டும் பேசுகிறாங்கண்ணே, அப்போ மற்றவங்கள்ட பேசலைன்னா இது என்ன? இப்போ கூட இது இப்போ இப்போ இந்த எபிசோடு கூட எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து பிரதீப் வந்து வெளில போனது பற்றி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, எல்லாருமே இண்டிஜுவலாக தான். ஆனால் குறுப்படம் போட்டு பார்த்தா அதில் எல்லாம் பிளான் பண்ணி போட்டிருக்கான். இப்போ இதை கமலஹாசன் கேட்கலனா என்ன பண்ணலாம்? அதே மாதிரி விஷ்ணு பாருங்கள், விஷ்ணு கரெக்டாக கேட்குறாரு, அர்ச்சனா விசித்ரா எல்லாம் கரெக்டாக வரும். அதே மாதிரி இவங்க கேட்க வேண்டியதானே, பிரதீப்புக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன் விஜய் வந்து பிரதீப்பை தூக்கி போட்டார்னு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களே, அதே மாதிரி இவருக்கு ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இது பண்ணுறது தப்பு. பிக் பாஸ் வந்து அன்ஃபேர், சத்தியமாக அன்ஃபேர். அவர் அவர் உள்ளே கரெக்டாக விளையாடிருந்தார், எனக்கு தெரிஞ்சு உள்ளே விளையாடிருந்தார். திருப்பி ரீ என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பூர்ணிமா ப்ரோ, ஓட்டு ஓட்டு நான் பார்த்தேன், அவங்க தான் வெளில போவாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வெளியில் இருந்த ஃபேன் பேஸ் உள்ளே இருக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க. தலைவன் பிரதீப் நீங்கள் தூக்கிட்டீங்களே, பிரதீப் மாடி கம் பேக் வந்தால் சூப்பராக இருக்கும். உள்ள ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு, அவங்களை எனக்கு ஏதாவது எடுத்து அடிக்கிற போல இருக்கு. தெரியல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு, பைத்தியக்காரனா இருக்காங்க. அதாவது உமன் சேஃப்டின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து வெளியே அவர் வந்துட்டு எடுத்திருக்காரு. உமன் சேஃப்டி அப்படின்னா என்னன்னு தெரியுதா? அதாவது உமனை டார்ச்சர் பண்றவங்க, உமன் அங்கே இருக்க விடாம பண்றவங்க, உமன் மேல கை வைக்கிறவங்க, இதுக்கு பேர் தான் உமன் சேஃப்டி. அவர் கை வச்ச மாதிரி எனக்கு தெரியல, கை வச்சு தடை விட்டுருக்கவே நிறைய பேர் உள்ளே இருக்கா, அவனையெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா கொள்ளுவே மேட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷனை வெளியே தூக்கி போட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள கூட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டு பிக் பாஸ் பார்க்காம தூக்க வர மாட்டேங்க, நைட்டில் கூட ஐயோ எந்திரிக்கும் போது இந்த மாதிரி பிரதீப்பை நீங்கள் கொண்டீங்களே, ஐயோ வெளியே அமிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, மாடி உள்ளே வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இதெல்லாம் பெரியா இருக்கும். மாயா வெளியே போகணும் இப்போ அல்லது பூர்ணிமா வெளியே போகணும். மாயா வந்து கேப்டனாக இருக்காங்க, அதனால பூர்ணிமா வெளியே போனால் நல்லாயிருக்கும். அவங்க பண்ணுறதோ எதுவுமே நல்லாவே இல்லை, எதுவுமே எல்லாமே அன்ஃபேராக இருக்குது, அதனால அவங்க வெளியே போனாலும் அவங்க தான் இல்லாததெல்லாம் போய் பேசி நம்ம பிரதீப்பை வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அவங்களை பிடிக்கல, அவங்க பண்ணுற கேரக்டரும் சரியில்லை. ஸோ அதனால அவங்க வெளியே போனால் நல்லாயிருக்கும் அந்த வீட்டை விட்டு. பிரதீப் மறுபடி வெளியே வர வேண்டாம், அவர் வெளியே உள்ள வந்தாலும் இந்த பேர் அவருக்கு கிடைக்காது, அதனால மறுபடி உள்ள வர வேண்டாம். அவருக்கு இப்பவுமே அவர் எதிர்பார்க்காத பேர் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால அவர் வெளியவே இருந்தாலே போதும், ஏன்னா அவர் நம்ம மனசுல வந்துட்டார், அவர் நியாயமா இருக்காரு நம்மளுக்கே ஒரு தோணுது. அவர் என்னதான் பெர்ஃபெக்டா பண்றாரோ பண்ணல, அவர் தப்பு கொஞ்சம் பேசியிருக்காரு அதெல்லாம் வேற, ஆனா அவர் பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணுது. ஸோ அதனால அவர் இன்னும் உள்ள வர வேண்டாம், வெளியவே இருக்கட்டும். அவருக்கு இருந்த பேரே அவருக்கு போதும். புள்ளி கேங்லாம் வச்சு உள்ளார் அவங்க தனியாக ஒரு கேங் மாதிரி பண்ணிட்டு அதில் எப்படி பார்க்குறீங்க?
அவங்க அந்த புள்ளி கேங்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா வெளியே தள்ளணும். ஃபஸ்ட்டு மாயா பூர்ணிமா, அடுத்த மாயா, ஐஷு, அப்படி வரிசையாக எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக வெளியே தள்ளிட்டால் அந்த வீடு கரெக்டாக அந்த 100 நாளில் கரெக்டாக ஆயிடும். பிரதீப் வெளியே போனாலும் பிரதீப்பை பற்றி தான் பிக் பாஸில் நம்ம பேசுகிறோம். தவுத்தி பிரதீப் தான் கண்டென்ட்டாக இருக்காரா தவுத்தி, பிக் பாஸே பிரதீப் இல்லைனா இல்லைங்கிற மாதிரி இப்போ ஒரு இருக்குது. பிரதீப் தான் பெஸ்ட்டு, டைட்டில் வின்னராக ஆகிறது கூட சான்ஸ் இருந்திருக்கு அவருக்கு. வெளியே போயிட்டார் இந்த வாரம் ஐஸ்வர்யா, இது ஐஸ்வர்யா இல்லை சாரி பூர்ணிமா, பூர்ணிமா தான் போனோம். பூர்ணிமா போகலன்னா ஐஷு போனோம், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போனோம். அதுங்க ஒரு வீணாக போன கேங்கு, அவங்க என்ன நினச்சின்னு உள்ளே ஆடிட்டுருக்காங்கன்னு தெரில, வெளில இருக்க சுச்சுவேஷனே தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. வெளில வந்தால் தெரியும் அவங்க பேர் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ உள்ள யாரும் எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா ஓகே, திலி இவர் தினேஷ் ஓகே, மற்றபடி யாரும் பிரதீப் இருந்த வரையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் அன்ஃபேர் அவ்வளோதான். வந்தா நல்லது தான், ஏன்னா ஏன்னா அவர் அன்ஃபேராக தான் அனுப்பிச்சிருக்காங்கல்ல. கமலும் அவர் பேருக்கு எடுத்துக்கிட்டாரு, சேனலும் அவர் பேருக்கு எடுத்துக்காங்க. ஓவரால் அது ஒரு நெகட்டிவ் தான் அவங்களுக்கு. அது எவ்வளோ ஜென்யூனாக இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல, பட் இப்போத்தேக்கு அவங்க கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்காங்கன்னு தோணுது. இல்லை பிரதீப் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இப்போ கடுப்பாக இருக்குது. அதுதான் உண்மை, நான் இந்நேரம் விஜய் டிவிக்கே தெரிஞ்சிருக்கோம். அதனால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர் கூப்பிடுவாங்கன்னு நாங்கள் இதில் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த புள்ளி கேங்லேருந்து யார் போனாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த கேங் உடஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அமைதியிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கேங்கு ரொம்ப இதுவாக பண்ணிக்கிட்டு அவங்க உடையில வந்து ஏன் ரொம்ப இது. இல்லை அவங்க முதல்ல பிரதீப்புக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா டார்கெட் பண்ணி அமைச்சிட்றாங்க. இப்போ அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக இது பண்ணிகிட்டே இருக்காங்களா, அப்படி இருக்கக்கூடாது. நீ எல்லாத்துக்குமே நியூட்ரலாக இருக்கணும். இப்போ வந்து விசித்ரா மேம் இப்படி சொல்லும் போது அப்போயே பண்ணியிருந்தாங்கன்னா பிரதீப் இதே மாதிரி போயிருக்க வாய்ப்பில்லை. அப்போ அவங்களுக்கு விட்டுட்டு இவங்களுக்கு வேணுன்னும் போது இப்போ தேவையில்லாத பழசெல்லாம் இது பண்ணி இப்போ எல்லாருமே வந்து வேறு மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்று எல்லாத்தையுமே இது பண்ணிடணும், அப்படி பண்ணல. அவங்களுக்கு வேண்டியவங்களும் வச்சுக்கிட்டு பிரதீப் வெளியே போனதுக்கு நிக்சன் வெளியே போயிருக்கலாம். முதல்ல வந்து அவர் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்து அசல் கோளாருக்கு அடுத்த வருஷம் அவர் இருப்பார் போல.